கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் நினைவு கூறுதலை தொடர்ச்சியாக சில பாடங்களாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த நாளுக்கும் உரிய ஒரு பாடமாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணமும் பூமி எதிர்ச்சியும் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம சிறிது நேரம் சிந்திக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப எளிமையாக இருந்தது இல்லையா? அது வந்து ஆட்டிடையர்கள் வந்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையும் இந்த பூமியில் தன்னுடைய ஊழியத்தை செய்யும்போது மிக எளிமையாக இருந்தது. அவர் செய்த அற்புதங்கள் கூட அவர் எளிமையாக தான் செய்தார், ஆனால் அற்புதங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. கடைசியாக அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவர் மரித்த போது இந்த பூமியிலேயே ஒரு அப்நார்மலான ரெண்டு நிகழ்ச்சி நடந்தது. அந்த ரெண்டு நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அதற்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறுதலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கலாம். இப்போது இதுக்கு முன்பாக கடந்த ஒரு மாதமாகவே நம்ம நிறைய பாடங்கள் எல்லா சபைகளையும் இதை ஒட்டியே பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அதில் நம்ம ஏதோ சில விட்டு போன சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தினா அது ஒரு முழுமையாக பார்த்த ஒரு திருப்தி. அப்புறம் அந்த திருப்தியின் மூலம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறுவதற்குரிய ஒரு மேலான ஒரு உணர்வை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அந்தோட அடிப்படையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ சிலுவை மரத்தில் தொங்கிட்டிருக்கார். அங்கே நிறைய நிகழ்வுகள் நடக்குது. உச்சபட்ச அவமானத்தில், வலியில், வேதனையில் ஆண்டவர் வந்து இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம், அது போன பாடத்திலேயே பார்த்துட்டோம். தன்னுடைய மரணத்தின் மூலம் தன்னுடைய திருச்சபை பரிசுத்தமாகுது அப்படிங்கிற ஒரு சிந்தனை கட்டாயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்திருக்கும். ஆனால் அந்த சபையை அவர் பார்த்ததில்லை முழுசாக இல்லையா? நாம் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்ததில்லை. ஆனால் நாம் காணாமல் விசுவாசிக்கிறோம். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதர சகோதரர், அவருடைய திருச்சபையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அவர் வந்து என்ன செய்கிறார்னா, தன்னுடைய மரணத்தின் மூலம் காணாமல் விசுவாசிச்சதுனால அந்த விசுவாசத்திற்கேற்ற கிரியை எப்படி செய்கிறார் பாருங்க. தன்னுடைய ஜீவனையே தன்னுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக அவர் கொடுக்குறார். அதன் நிமித்தம் இப்போ நம்ம பரிசுத்தமாகறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த ஒரு தியாகம் பண்ணார் பார்த்தீங்களா, அது வந்து உலகத்தில் யாருனாலையுமே கிரகிக்க முடியாத ஒரு தியாகமாக இருந்தது. காரணம் என்ன, மகா பரிசுத்தமுள்ளர் மகா பாவிகளாலே ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நிலைமை. தேவன் தான் நொறுக்கினார், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் நொறுக்கின விதம், நொறுக்கின ஆட்கள், இதை கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். அவர்களுக்கெல்லாம் மகா பரிசுத்தமுள்ள நிலைமையிலிருந்து தன்னை ஒப்பு கொடுக்குறார் பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஒப்பு கொடுக்குற நிலைமை தான் ரொம்ப 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 மோசமான நிலைமை. அதை அவர் ஏற்றுக்கொண்டவராக இருந்ததுக்கு ஒரே காரணம், தன்னுடைய பிள்ளைகள் மேலே, திருச்சபையின் மேலே வைத்த அன்பும். ஸோ தன்னுடைய சிலுவையில் ரெண்டு விதமான அன்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெள்ள தெளிவாக காமிச்சாராம். ஒன்று, தான் பிதா தான் கைவிட்டதை தெரிந்ததுக்கு பிறகு அவர் மேல் உள்ள அளவற்ற அன்பை அவர் வெளிப்படுத்தின விதம் இருக்கு பாருங்க. தன்னுடைய இருதயம் வெடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சத்தம், அது தேவன் மேலே வைத்த அன்பு, நல்லா புரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் ஏற்கனவே தன்னை மரணத்துக்குள்ளே கொண்டு போவாங்கங்கிற நிறைய தீர்க்க தரிசனங்கள் அவருக்கு தெரியும். விசேஷமாக ஏசாயா 53 அதிகாரத்தை எல்லாம் ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கணும். அவருடைய தழும்புகளால்
நாம் குணமாகிறோம். வசனம் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தழும்பு வரணும் அப்படின்னா அங்கே காயமாகணும். காயமாகணும்னா அடித்து நொறுக்கணும், ரத்தம் பீரிட்டு வரணும், புரியுதுங்களா? சதைகள் செதறணும், இரத்த நாளங்களெல்லாம் பிழிந்தெடுக்கப்படணும், இவ்வளோ கஷ்டங்கள் படணும். அது பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தழும்புகளே வரும். பாருங்கள், அந்த காயம் ஏற்பட்டு அது தழும்பாகிறதுக்குள்ளே அவருடைய பிள்ளைகள் எல்லாம் குணமாயிடும். இந்த ஒரு விஷயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய சத்தியத்திலே அவர் கண்டுபிடிச்ச விஷயம். அதையத்தான் இவரேருக்கு பவுல் எழுதும்போது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. எத்தனை வார்த்தைகள் பார்த்துருவோம். இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிக்கும்போது தன்னுடைய திருச்சபை மேலே வைத்த அன்பையும் அதே சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து வெளிப்படுத்தி காமிக்கிறார். இதில் விசேஷம், நாம் பார்க்கக்கூடிய எல்லா பாடத்திலையும் பிதாவாகிய தேவன் முதன்மையாற்பார். அவருடைய கற்பனைகள், கட்டளைகள், திட்டங்கள் எல்லாமே முன்னாடி வரும். அதுக்கப்புறம் கிறிஸ்து அதை எப்படி இந்த பூமியில் செயல்படுத்துகிறார், இதெல்லாம் படிக்கணும் இல்லையா? இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பை நம்ம வந்து புரிந்து கொள்வதுக்கு ஏற்ற சரியான சமயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணம். அந்த மரணத்தில் ரெண்டு முக்கியமான நிகழ்ச்சிகள் நடந்தது. அந்த ரெண்டு முக்கியமான நிகழ்ச்சிகளுமே ஆவிக்குரிய திருச்சபையாகிய நமக்கு இந்த சத்தியம் ஒரு உணர்வை ஏற்படுத்தினால் அந்த உணர்வே நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இடத்துல கொண்டு போகக்கூடிய ஒரு உபாத்தியாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவர் மரணமாகக்கூடிய நேரம், அதில் முதல் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அன்புக்குரிய சகோதரனே, கவனிச்சு பார்த்தீங்கன்னா மத்தேயு 27:50 இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். புரியுதுங்களா? மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். என்ன ஆச்சரியம்னா, இவர் ஆவியை விட்ட அதே சமயத்தில் பாருங்க, மத்தேயு 27:51 அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது. இயேசு கிறிஸ்துடைய மரணத்தில் ஏற்பட்ட விஷயம் பாருங்க. இவர் வந்து கொல்கத்தா மலையில் இருக்கார். தேவாலயம் எங்க இருக்கு? எருசலேம் பட்டணத்துக்குள்ள இருக்கு, மலை மேல் இருக்கு. இவர் இங்கே கொல்கத்தா மலையில் தன்னுடைய ஜீவனை விடும்போது தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிஞ்சுதான். இதற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கும் என்ன சம்பந்தம்? இது ஒன்று. ரெண்டாவது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. முக்கியமான வார்த்தை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இவைகளெல்லாம் ஏன் நடந்தது இந்த சப்ஜெக்டினுடைய முடிவில் பார்க்கலாம். ஆனால் அதே சமயத்தில் தேவாலயத்தினுடைய திரைச்சீலை ஏன் ரெண்டாக கிழிஞ்சது? திடீர்னு ஏதோ அப்நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆச்சரியம், மேல் தொடங்கி கிழிஞ்சுதான். தேவாலயத்தினுடைய திரைச்சீலை ஏறக்குறைய 60 ஒரு சில ரெஃபரன்ஸ் சொல்லுது 80 அதே மாதிரி அகலம் அது ஒரு 60-70 அகலம் இருக்கும். அந்த தேவாலயத்துடைய திரைச்சீலைங்கிறது எந்த திரைச்சீலை அது வேணும் இல்லையா? எந்த திரைச்சீலைன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், தான் சாலமோன் கட்டின தேவாலயம். அதில் நடுவில் இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம். கடைசியில் இருக்கு பாருங்கள், அந்த ரெண்டு கேருபீன்கள் இருக்கிற படம் தெரியுது இல்லையா? அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஒரு பெரிய திரைச்சீலை இருக்கும். நம்ம ஆசரிப்பு கூடாரம் சப்ஜெக்ட்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா? 3 திரைச்சீலைகள் இருந்தான். வெளியில் பிரகாரத்துக்கு வர்றக்கு ஒரு திரைச்சீலை, பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர்றக்கு ஒரு திரைச்சீலை, அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறக்கு ஒரு திரைச்சீலை. பிரதான ஆசாரியன் ஆரோன் ஒவ்வொரு திரைச்சிலையாக கடந்து வருவார் இல்லையா? அதில் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தேவாலயத்துடைய திரைச்சில தான்
மேல் தொடங்கி ரெண்டாக கிழிஞ்சுதான். அப்போ இதனுடைய பொருள் என்ன, எதற்காக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்று சொல்லி கவனிக்கும்போது கொஞ்சம் புரிஞ்சுக்கலாமா? அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, பிரதான ஆசாரியனை தவிர. யாரும் உள்ளே போக முடியாது பிரதான ஆசாரியனை தவிர. புரிதல்ல, உள்ள எந்த காரியத்தை செய்ய முடியாது பிரதான ஆசாரியனை தவிர. ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் வரலாம், ஆனால் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்து வரைக்கும் போவார். நமக்கு நல்லா தெரியும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது எதை குறிக்கும் சொல்லுவா? பரம பிதாவாகிய சர்வ வல்லமை வாய்ந்த கடவுள் வாசம் செய்யக்கூடிய இடம் பரலோகம் இல்லையா? தேவன் குடியிருக்கக்கூடிய இடம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற வரைக்கும், அந்த நாள் வரைக்கும் தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மறைக்கப்பட்டிருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிற திரைச்சலை மறைத்திருந்தது. அதனுடைய அர்த்தம் என்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தாரோ, நம்ம படித்தோம் இல்லையா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அந்த வார்த்தை இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மூன்று இடங்களுக்கு முக்கியமாக பொருந்தும் இல்லையா? படத்தை கொஞ்சம் பாருங்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இப்போ ஜீவன் எங்கே இருக்குது? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கு. அப்போது ஆரோனைப் போல் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பிரகாரத்துக்குள்ளே வர்றோம். முதல் திரைச்சலை அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதனை. அப்புறம் பலிபீடத்துக்கு வர்றோம், அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலி அங்கீகரிக்கிறது. அதுக்கப்புறம் தண்ணீர் தொட்டியில் வந்து கழுவுறது, சத்திய வசனங்களின் மூலம் நம்மளை சுத்திகரிக்கிறது. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்க்ரீனுக்குள்ளே போன ஒரு ஷெல்டர், அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும் இல்லையா? ஸோ அது ரெண்டாவது ஸ்க்ரீன் எதை குறிக்குது? நம்ம தேவனோடு செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை, ஞானஸ்தானம். உள்ளே போனால் மூணு பொருள்கள், தேவ சமூகத்து அப்பங்கள், அது சத்தியங்களை குறிக்கும். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த நிலைமைக்குள்ள ஞானஸ்தானத்துக்குள்ளே போயிட்டால் அந்த சத்தியங்கள்ங்கிற அப்பத்தை மட்டும்தான் சாப்பிடணும். இந்த பக்கம் குத்து விளக்கு 24 hours எரியுது, அதுவும் திருச்சபையினுடைய நிலைமையை தான் குறிக்கும். அப்போது 24 hours எதிர்ந்து சொல்லி, அப்போது வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் தங்களுடைய ஞானஸ்தானத்திலிருந்து தங்களுடைய வாழ்க்கையவே ஒரு வெளிச்சமாக காட்டணும். அப்புறம் தூபம், தேவனுக்கு சுகந்த வாசனையான பலி கொடுக்கணும். இது வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறக்கு முன்னாடியே ஆரோன் இந்த வேலையை முக்கியமாக செய்ய வேண்டியது இல்லையா? அதே மாதிரி தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பரலோகத்தில் போய் தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கு முன்பாகவே இங்கேயே அந்த பரிசுத்த நிலைமையிலிருந்து காட்ட வேணும் தேவனுடைய பிள்ளைகள். அதுதான் அதனுடைய அர்த்தம். அதுக்கப்புறம் நாம் என்றைக்கு மரிக்கிறோமோ அல்லது மறுரூபமாகிறோமோ அப்போ தான் அந்த பாருங்கள் கவனிங்க, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு. இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிற அந்த அழைப்பினுடைய நிலைமை, ஆனால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அல்லது தேவனை தரிசிக்க அல்லது தேவனை பார்க்கறதுக்கு இந்த பூமியில் கூட பிலிப்பு கேட்டார் இல்லையா, பிதாவை எங்களுக்கு காண்பியும், என் பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வந்திருந்தோம். இப்போ ஆண்டவர் என்னைக்கு மரித்தாரோ, அவர் மரித்த போது அவருடைய இரத்தத்தின் மூலம் அதில் ஏற்படக்கூடிய தியாக உணர்வுகளின் மூலம் நாம் பரிசுத்தமாக்கப்படும்போது நாமும் தேவனுக்கிட்ட அவருடைய நெருங்கி போகலாம் அப்படிங்கிற அடையாளமாக தேவனுடைய திரைச்சீலை மேலிருந்து கிழிஞ்சதா அப்படின்னா புரியுதா? கிழித்தவர் யார் தெரியுமா? பிதாவாகிய தேவன். அவர் தான் கிழிச்சாரா? என்னுடைய குமாரனுடைய மரணத்தின் மூலமாக என்னை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தர்றேன். ஆனால் ஒன்று, அந்த அழைப்பு தேவாலயத்துக்குள்ளிருந்து தான். அப்போ நம்ம என்று எப்படி இருக்கணும்? நீங்களே அந்த ஆலயம். இந்த அழைப்பு யார் வேறு யாருக்கும் கிடையாதுங்க, தேவாலயமாக அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு தான் இல்லையா? அந்த பிள்ளைகளுக்கு தான் இப்போ என்ன செய்யணும்? இப்போ பாருங்கள், அந்த அழைப்பை முதலே கொடுத்துட்டார்,
அந்த வாய்ப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திலிருந்து தேவன் கொடுத்தார். அப்படின்னா அது எதை குறிக்குது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், பாருங்கள், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் நெருக்கப்படுகிறேன். எதை குறித்து பேசினார்? அவர் ஏற்கனவே ஒரு ஞானஸ்தானம் எடுத்துட்டார் ஜலத்தினால், அப்புறம் ஆவியினால் பிறக்கிறது, அது வேணும் இல்லையா? அப்போ அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த மூன்றாவது திரையை கடப்பதற்கு ஒரு மரணத்தை அவர் அனுசரிக்க வேண்டியிருந்தது. அது அதுக்குள்ளே போனார். அதுக்கு பிறகு தன்னுடைய சரீரத்தின் வாயிலாக, தன்னுடைய மாம்ச திரையின் வாயிலாக இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நாமும் உள்ளே போகிறதுக்குரிய வாய்ப்பை தேவன் கொடுக்குறார் என்பதற்கு அடையாளம் தான் அந்த தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிஞ்சு தான். கீழிருந்து கிழிஞ்சிருந்ததுன்னா என்ன சொல்லியிருப்பான்னா, யாரோ கிழிச்சு விட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம மக்கள் தான் தெரியுமே, அதனால தாங்க மேலிருந்து கிழிச்சது. தேவன் பரலோகத்திலிருந்து அந்த அழைப்பை எல்லாருக்கும் திறந்து விடுறார். யார் மூலமாக? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் மூலம். அதனால தான் அவருடைய மரணத்தை அனுசரிக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளுக்காகவே, அவரை பின்பற்றுகிறவர்களுக்காகவே சொல்லப்பட்ட வசனம். இப்போ வாசிக்கலாம் எபிரேயர் 6:18. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு வேணும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த ஸ்லாங் கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஸ்லாங், ஆனால் அதனுடைய உள்ள அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கலாம். நமக்கு முன் ஒரு நம்பிக்கையை தேவன் வச்சிருக்கார், அந்த நம்பிக்கை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய். அடைக்கலம்ங்கிறது ஒரு ஷெல்டர். எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்திருக்கிறோமா? உள்ளே வந்த உடனே பரிசுத்த ஸ்தலத்தில் யார் இருப்பாங்க? ஆசாரியர்கள். கவனிக்கிறீங்களா? ஆசாரியர்கள் தான் இருப்பாங்க, அல்லது பிரதான ஆசாரியர். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் தெரியுங்களா? ரெண்டு மாறாத விசேஷம் சொல்கிறார். அது என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் அப்படின்னு சொல்கிறார். வெளிப்படுத்தல், அது பின்னாடி கொஞ்சம் டீட்டெயில் ஸ்டடியில் பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம அடைக்கலமாக ஓடி வந்திருக்கிறோமா? எங்கே? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, பரிசுத்த நிலைமைக்குள்ளே. அப்போ நம்ம அடுத்து எங்கே போகணும்? அடுத்த திரைக்குள்ளே போகணும். பாருங்கள் அடுத்த வசனம் வாசிக்கலாம், 6:19. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. பாருங்க, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமா. எந்த திரைனா மூன்றாவது திரை, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு இருக்கிற திரை இருக்கு பாருங்க. அந்த திரைக்குள்ள நமக்கு போறதுக்கு தேவனே ரெண்டு மாறாத விசேஷம் கொடுத்துருக்காராம். ஒன்று, அதுக்குள்ள போறவங்க ஆசாரியர்கள், இன்னொருத்தரும் போறார். புரிதுங்களா? அது யார் என்பதற்குரிய அடையாளத்தை தான் பாருங்கள் 6:20 சொல்கிறார். நமக்கு முன்னோடினவர் ஆகிய இயேசு, நமக்கு முன்னோடினவர் அப்படிங்கிறது நம்மளை சொல்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆசாரியத்துவத்துக்கு முன்னோடினவர் அரோன், நமக்கு முன்னோடினவர் இயேசு, மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் அந்த திரைக்குள்ளே பிரவேசிக்கிறாரா? கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து ராஜாவாகவும் பிரவேசிக்கிறார் மெல்கிசதேக்கு மாதிரி, பிரதான ஆசாரியனாகவும் பிரவேசிக்கிறார். ஏன்னா மெல்கிசதேக்கு ராஜாவாகவும் இருந்தார், பிரதான ஆசாரியனாகவும் இருந்தார். ஸோ இந்த மெல்கிசதேக்கை பற்றி விஸ்தாரமாய் பேசலாம். இப்போ நீங்கள் சொன்னால் தாங்க மாட்டீங்கன்னு சொன்னார். ஆனால் அன்புக்குரிய சகோதர சோழனை, வரக்கூடிய நாட்களில் தயவுசெய்து எபிரேயர்கள் நிருபம் இப்போ வரிசையாக வந்துட்டுருக்கு, வார வாரம் புதன்கிழமைகளில் தயவுசெய்து கவனிங்க. இந்த மெல்கிசதேக்கை பற்றி ஒரு மகாபெரிய சத்தியம் வரப்போகுது. ஆனால் இந்த இடத்துல அதான் சொல்கிறேன், ஆசாரியர்கள் ராஜாக்கள் ரெண்டு மாறாத விசேஷம் கொடுக்குறதுனால நீங்கள் தைரியமாக இங்கே போங்க, திரைக்கு பின்னாடி போங்க. இன்னொரு வசனம் பாருங்கள், அடுத்த வசனம் எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலேயும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பார்த்தீங்களா? எல்லா விதத்திலேயும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆரோன் கூட கம்பேர் பண்றார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. ஆனா அங்க அப்படித்தான்,
இன்னொருத்தர் பலவீனங்களை இவர் என்ன செய்ய முடியாது, உதவி செய்யலாம். ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரன் அப்படி அல்ல, நம்மை போலவே சோதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா புரிஞ்சுதா இந்த வசனம் என்ன எடுத்துருக்கீங்கன்னா, நமக்கு என்னென்ன சோதனைகள் வருதோ அப்போ எல்லாம் நம்ம என்ன பார்த்துக்கணுன்னா, ஓ இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வந்திருக்கு. அதனால் சோதிக்கப்படுற நமக்கு அவர் என்ன செய்கிறாரா, உதவி செய்வார். அடுத்த வசனம் பாருங்கள், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே பிரவேசிக்க கடவும். கிருபாசனம் எங்க இருக்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இல்லையா. அப்போ கிருபாசனமே எதை குறிக்குது, உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருக்கிற மூடிக்கு பேர் தாங்க கிருபாசனம். அது எதை குறிக்குது, உடன்படிக்கை பெட்டி எதை குறிக்குது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு மேலே இருக்கிற மூடி அவருக்கு மேல் இருக்கிற பிதாவாகிய தேவனை. தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கிறவோம்னா தைரியமாக தேவனிடத்தில் வாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தைரியம் கொடுக்குறாரா, தேவனிடத்தில் வாங்க. ஏன்னா என்னுடைய மரணத்தின் மூலம் தேவாலயத்தினுடைய திரைச்சிலை ரெண்டாக கிழிஞ்சாச்சு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகக்கூடிய வழி இப்போ தேவனே ஓப்பன் பண்ணிட்டார். நீங்கள் பாவிகள் தான், உங்களுக்காக நான் மரித்ததுனால நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கிருபாசன தண்டையில் போகிறதுக்கு நீங்கள் தைரியமாக வாங்க. ஏன்னா உங்களுக்காக நான் மரித்தேன். 2000 வருஷம் ஆயிடுச்சு, மறுபடியும் நம்ம பாவம் செஞ்சிட்ருக்கிறோமா இல்லையா, ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் செய்கிறதானே. ஆமாம் செய்கிறோம், அசுத்தமாகறோம். நாம் தொடர்ந்து அதுக்குள்ளே இருந்துட்டு இருந்தோம்னா அசுத்தம் அசுத்தம் அசுத்தம்னு போய் ரெண்டாம் மரணம் வரைக்கும் நம்மளை வழிநடத்தும். அதனால் தேவன் என்ன செய்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், வருஷத்துக்கு ஒரு முறை நம்மை நாமே சோதிப்பதற்கு, மேலும் பரிசுத்தமாவதற்கு ஒரு வாய்ப்பு தருவதற்கு, அவர் மரித்து போய் இன்னும் மிச்சம் இருக்கா நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு பாவனையான அவருடைய சரீரமும் பாவனையான அவருடைய இரத்தமும் இன்னமும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த வருஷமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் மேலும் பரிசுத்தமாவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் யோவான் 6:54 வசனம் வாசிக்கலாம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பார்த்தீங்களா, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன். அதனால்தான் வழி சத்தியம் ஜீவன். ஜீவன் எங்கே இருக்கு, பரலோக ராஜ்யம் மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கே தான் ஜீவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கன்ஃபார்ம் பண்ணுறார். அப்போது நம்ம தொடர்ந்து நம்மை சோதிச்சறிஞ்சு உள்ளே போயிட்டோம்னு வச்சுங்க, எதற்காக கிறிஸ்து மரித்தாருங்கிற அந்த நினைவு கூறுதலுக்குள்ளே வரும்போது நாம் சுத்தமாவதற்கு அவர் செத்து போனார்னு தெரியும். அப்போ நம்ம அவர் செத்து போனதே நம்ம சுத்தமாக இருக்கு. அப்போ அந்த பர்பஸ் நிறைவேறணும் இல்லையா, சுத்தமாகணும் இல்லையா. அப்போ சுத்தமாகணும் என்ன அர்த்தம், சுத்தமானது ஒன்று நமக்குள்ளே வரணும் இல்லையா. அதுதான் இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ரெண்டு விஷயம்தான், அந்த ஆண்டவர் இயேசுக்குத்துடைய சரீரமாக நாம் வந்து நினைக்கக்கூடிய அந்த அப்பம் நமக்குள்ளே போகும்போது இந்த பரிசுத்தமான சரீரம் நம்முடைய அசுத்தமான சரீரத்தை பரிசுத்தம் பண்ணணும். அவருடைய பரிசுத்தமான இரத்தமாக பாவிக்கப்படுற ரசம் நமக்குள்ளே போகும்போது அசுத்தமான நம்முடைய இரத்தம் சுத்தமாகணும். அல்லது இது ரெண்டையும் நம்முடைய மாம்சமும் நம்முடைய இரத்தமும் அசுத்தம் பண்ணிடும். எது அதிகமாக உள்ளே போகுதோ அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், வருஷத்துக்கு ஒரு முறை நாம் மேலும் நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு இல்லையா, நம்ம தேவனுக்காக வந்துட்டோம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறோங்கிறத பரிசோதனை பண்ணுறதுக்கு ஒரு சோதனை கூடம். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட மரணம். அங்கே வந்து நிற்கணும், கிறிஸ்து பக்கத்தில் வந்து நிற்கணும். அந்த மாம்சத்தை பார்க்கும்போது அந்த கிறிஸ்து நம்மளை பார்த்து என்ன சொல்கிற மாதிரி இருக்கும் தெரியுங்களா, உனக்காகத்தான் நான் மரித்தேன், உனக்காகத்தான் என்னுடைய ரத்தத்தை சிந்தினேன், என்னுடைய சரீரம் பிழியப்பட்டது உனக்காகத்தான், இப்போ நீ மேலும் சுத்தமாகிறதா என்னுடைய வேலை, இருக்கிற எஞ்சி இருக்கிற மாம்சத்தை சாப்பிட்டு
நீ சுத்தமாயிக்கும். இருக்கிற ரத்தத்தை உள்ள பானம் பண்ணி அந்த தியாக உணர்வு உனக்குள்ளே கொண்டு வந்துரு, சுத்தமாயிக்கும். மேலும் ஒரு வருஷத்தில் சீக்கிரம் சுத்தமாகி, ஒருவேளை இந்த உலகம் இருந்தால் இல்லாமல் போனாலும் என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ என்னோடு இருப்பாய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்புகளை அவருடைய வசனங்களின் மூலம் கொடுக்குறார். நடந்த நிகழ்ச்சிகள் மூலம் யோசனை பண்ணி பார்க்கலாம். அங்கே திடீர்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பிதாவே என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன்னு சொன்ன மறுநிமிஷம் அங்கே தேவாலயத்துடைய திரைச்சல் அப்படி கிழிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? இதை அன்னைக்கு போய் பார்த்தாங்களான்னு தெரியாது. ஆனால் எனக்கு நமக்கு எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய பாடம் பாருங்க. கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நம்ம வந்து பூமியிலேயே வாழ தகுதி இல்லாதவங்க. இந்த பூமியிலேயே வாழ தகுதி இல்லை நமக்கு. ஏன் தெரியலா? மற்றவங்களெல்லாம் தெரியாமல் செய்கிறாங்க. தெரிஞ்சிருச்சுன்னா கீழ்ப்பிடிச்சிருவாங்க ராஜ்யத்துக்குள்ளே. நாம் மட்டும்தாங்க தெரிஞ்சே செய்கிறோம். எல்லாத்தையும் தெரிஞ்சே துணிகரமாக சில காரியங்களை செய்கிறோம். அப்படின்னா நம்மளால் இந்த பூமியில் வாழ்றதுக்கே தகுதி இல்லை. தகுதி இல்லாத நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு தைரியமாக வாங்கன்னு கூப்பிட்றாருனா எந்த அளவு நம்மை நம்பி இருக்கிறார் பாருங்கள் கிறிஸ்து. அந்த நம்பிக்கைக்காக தான் தன்னுடைய ஜீவனை அவருடைய பிள்ளைகளுக்காக கொடுக்குறார். ஸோ இந்த அன்பு பரஸ்பரம் இருக்கணுமா? எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வச்சுருக்காரோ அந்த அன்பு நாமளும் அவர் மேலே வைக்கிறதுக்கு ஒரே அடையாளம். ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணும்போதெல்லாம் தேவனை கூப்பிட்றோம். கவனிங்க, தேவனையே பார்த்துட்ருக்குறோம். ஆனால் அவருடைய ஒரே திருமகன் கிறிஸ்துவை நம்ம எப்போ தான் அவர் அன்பு செலுத்துறது? ரெண்டு வகையில் தாங்க. ஒன்று, அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடந்தோம்னா அன்பு செலுத்துறதாக அர்த்தம். ரெண்டாவது, அந்த வார்த்தையில் சொல்லியிருக்கிற இந்த மரணத்தை நினைவு கூறணும்னா உணர்வு பூர்வமாக அவர் மேலே உண்மையாக நம்ம அன்பு செலுத்துறதா அர்த்தம். அந்த உணர்வுகள் நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஆமாங்க, அந்த உணர்வுகள் தான். அந்த அப்பம் வெறும் அப்பம் தாங்க. திராட்சரசம் வெறும் திராட்சரசம் நினச்சோம்னா அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் பிற்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் பாருங்க. அதுதான் அப்படி பிற்கப்படும் போது அந்த ரத்தம் பீச்சு அடிக்கப்பட்டது. அந்த ரத்தம் மாதிரி தான் இது இருக்கு. அந்த திராட்சரசம் நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த உணர்வை தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறான். ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக அப்படியே நம்ம செய்யக்கூடிய விஷயம் அல்ல. ராபோஜனம் ராபோஜனம் சொல்லி மற்றவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை. உண்மையான உணர்வு, அந்த உணர்வு நம்மை தேவனிடத்தில் வழிநடத்தும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது முதல் ஈவெண்ட். ரெண்டாவது இன்னொரு பயங்கரமான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தில் அந்த ஒரு தேவாலயத்தினுடைய திரைச்சீலை திறந்ததுனுடைய ஒரு விஷயத்தை கவனித்தோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. கவனி, இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும், இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் மூகாந்திரம் தான் இதை பார்க்குறோம். ஸோ அப்போது இருக்கும்போது திடீர்னு கல்லறை எல்லாம் திறந்துருச்சான். நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. கவனிங்க, இதை நம்ம என்னைக்காவது கவனிச்சிருக்கோமா? அப்போ இயேசு கிறிஸ்து மரிக்கிற போது திடீர்னு ஒரு பூமி எதிர்ச்சி வந்துதான். அந்த பூமி எதிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா கல்லறைகள் எல்லாம் பிளந்துருச்சான். அப்போ நிறையா பாருங்க, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அப்போது இது ஒரிஜினலாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓ, செத்து போனவங்க கல்றையெல்லாம் பிளந்து எந்திரிச்சு வர்றாங்களாம். அப்படி தான் இருக்குது. அடுத்தது, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவங்க அந்த வெளியே வந்தாங்க பாருங்க, கல்லறை விட்டு. அவங்க வெளியே வந்து பாருங்க, கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்திலே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அது என்ன பரிசுத்த நகரம்? அன்னைக்கு எதுங்க பரிசுத்த நகரம்? அன்றைக்கி ஏதாவது பரிசுத்த நகரம் நேராக இருந்தா? ஆனால் அப்படி தான் அந்த வசனம் சொல்லியிருக்கு. பரிசுத்த நகரத்திலே அநேகருக்கு காணப்பட்டார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து மரித்த போதே நிறைய பேர் உயிர் தெழுந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒரு சிலருக்கு வந்துருச்சு. ஆனால் அதையே கொஞ்சம் கவனிக்கிறவங்க, இது என்ன ஒரு புதுசாக இருக்கே, இயேசு கிறிஸ்து மரித்த போதே இவங்க எதுக்கு உயிர் தெழுகணும், கல்லறையில் இருக்கிறவங்களாம் உயிர் தெழுகணும் என்று சொல்லியெல்லாம் ஒரு பெரிய சந்தேகம். ஆனால் ஒன்று மட்டும்,
நமக்கு நல்லா தெரு உயிர் தெழுந்தவர்களின் முதல் பரனானவர் கிறிஸ்து. வாசிக்கிறோமா பாருங்க, 1 கொரிந்தியர் 15:23 வாசிக்கலாம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு அவர் வருகையில் மற்றவங்க எல்லாம் அவருடையவர்கள்ங்கிறது கிறிஸ்துவுடைய சபை, அப்புறம் பின்னாடி எல்லாம் வருவான். இதுதான் வசனம். அப்போ ரெண்டாம் வருகையில் தான் எல்லாரும் உயிர் தெழுந்து வருவாங்கன்னு பைபிள் சொல்லுது. கல்லறையிலிருந்து பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். படிச்சிருக்கோம் இல்லையா, யோவான் 5:28 படிச்சிருக்கோம் இல்லையா. அப்படி இருக்கிற போது எப்படி திடீர்னு இவங்க மட்டும் உயிர் தெழுந்தாங்க இல்லையா? உயிர் தெழுந்து எங்கே போனாங்களா? நகரத்துக்குள்ளே போனாங்களா? அப்போ மறுபடியும் அவங்க அப்படியே உயிரோடு இருந்துட்டாங்களான்னு தெரியல. கட்டாயமாக செத்துருக்கணும். அப்புறம் எதுக்கு உயிர் தெழுணும் இல்லையா? உயிர் தெழுந்தால் எப்படி இருக்கணும்? அப்படியே தொடர்ந்து இருந்துட்டுருக்கணும் இல்லையா? அப்போ செத்துருக்கணும். அப்போ எதுக்கு உயிர் தெழுணும்? ஒன்று, ரெண்டாவது உயிர் தெழுந்தவர்களில் கிறிஸ்து தான் முதல் பலனானவர். இன்னைக்கு வரைக்கும் உயிர் தெழுந்து இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறவர் கிறிஸ்து மட்டும்தான். அப்படின்னா அங்கே நடந்தது என்ன? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். படிச்சிருக்கோம் இல்லையா? ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு கொடுத்த இடம் கொல்கதா மலை, கபாலஸ்தலம் என்று அழைக்கப்படும் கொல்கதா மலை. அந்த கொல்கதா மலைக்கு கீழே தான் நிறைய பிரேத கல்லறைகள் எல்லாம் இருந்திருக்கு. கவனிங்க சரிங்களா. அங்கே செத்து போனவங்களை எல்லாம் யாரும் இன்னும் புதைக்கலை. கவனிங்க, அந்த இடத்துல செத்து போனவங்களெல்லாம் யாரும் புதைக்கலை. அங்கே இருந்தது யார் அப்படின்னா, குஷ்டரோகிகள் தான் இருந்தாங்களாம். புரிதுங்களா? அவங்களுக்கு வந்து ஹேகோஸ்னு சொல்லுவாங்க. இந்த குஷ்ரோகிகள் நமக்கு தெரியும் இல்லையா, இந்த குஷ்ரோங்கிறதே ஒரு கொடூரமான ஒரு வியாதி, ஒரு அசிங்கமான அசுத்தமான ஒரு வியாதி, அப்படியே மரணம் வந்துடும். அதனால தான் குஷ்ரோகம் ஒருத்தருக்கு வந்துருச்சுனாலே ஆல்மோஸ்ட் அவங்களை என்னென்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்கன்னா, செத்துப்போனவனு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா கொஞ்ச நாளில் அந்த கை காலங்கள் எல்லாம் அழுகி அப்படியே இறந்து போயிடுவாங்க, தொடர்ச்சியான மரணம். அதனால் ஒருத்தர் குஷ்ரோகம் வந்து ஒரு 40% ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலே அவர்களை செத்துப்போன நிலைமையில தான் பார்ப்பாங்க. அதனால தான் அவங்கள கொண்டு போய் எங்கே வச்சுருவாங்கன்னா, கவுட்டரில் கொண்டு போய் அவங்க இருப்பாங்க. பாருங்க, இந்த மாதிரி இடங்கள்ல இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் அவங்களுடைய சொந்தக்காரர் யாரோ கொடுப்பாங்க. இந்த மாதிரி கல்லறைகளில் இருப்பாங்க அவுட்டரில். அதே மாதிரி பாருங்க, இந்த மாதிரி குகைகளில் கூட கீழே இருப்பாங்க. அப்போ மேலேருந்து சில சாப்பாடெல்லாம் இறக்குவாங்க கீழே, இவங்க வாங்கி சாப்பிட்டுவாங்க. ஒருவேளை இறக்கும்போது சத்தம் போட்டு அந்த சத்தம் கேட்கலன்னா என்ன நினச்சிக்குவாங்க, இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு அப்புறம் அதுக்குரிய அடக்கத்துக்குரிய வேலையை செய்வோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது கொல்கதா மலைக்கு கீழேயே இந்த மாதிரி நிறைய கல்லறைகள் இருந்தது. அங்கே யார் இருந்தாங்கன்னா, குஷ்ரோகிகள் தான் அதிகமாக. ஏன்னா அவங்க மறித்த நிலைமைக்குள் இருந்ததுனால அவங்கள கல்லறை அங்கே தான் அவங்க வச்சு பார்த்து பராமரிச்சுட்டு இருந்திருக்காங்க. பாருங்க, இந்த இடம் பார்த்து தெரியுதுல்ல, கொல்கதா மலை, அதுக்கு கீழே தான் அந்த கல்லறை. நம்ம ஏற்கனவே என்ன 5:2 படிச்சிருக்கோம் இல்லையா, வாசிக்கலாம். குஷ்டரோகிகள் யாவரையும், பிரம்மியம் உள்ளவர்கள் யாவரையும், சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட இஸ்ரேல் புத்திரருக்கு கட்டளையிடு. எல்லாத்தையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட கட்டளையிட்டு இருந்த. அப்போ எல்லாருமே வெளியே தான் இருப்பாங்க குஷ்டரோகிகள். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க சரிங்களா. இவர்களை பற்றி தான் என் பைபிள் இந்த இடத்துல சொல்லுது. பாருங்க, இந்த இடத்துல அந்த பரிசுத்தவான்கள் எழுந்தார்கள் இருக்கு இல்லையா, அந்த பரிசுத்தவான்கள்ங்கிற வார்த்தையினுடைய கிரீக் வேர்டு வந்து ஹேகியோஸ். இதுக்கு ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு விளக்கமே கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்கலி பியூர். புரிஞ்சுங்களா, ஃபிசிக்கலி பியூர்னா, அப்போ இதுக்கு முன்னாடி ஃபிசிக்கலி பியூர் இல்லைன்னு அர்த்தம், நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது இவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, குஷ்ரோகிகள் அங்கே இருந்திருக்காங்க, அவங்க வந்து தங்களுடைய உடம்பு ஃபுல்லாக பியூர் இல்லாமல் அசுத்தமாக இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு பரிசுத்தவான்கள்னு தமிழில் போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. பரிசுத்தவான்கள்ங்கிறது இப்போ வந்து அவங்க என்ன ஆயிருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே குஷ்ரோகிகளாக இருந்தவங்க திடீர்னு அந்த செகண்டில் குணமாக இருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். குணமாகி அவங்க எழுந்திருந்ததுன்னு படிக்கிறோம் இல்லையா, கல்லறைகள் அவங்களுடைய அந்த எழுந்திருந்ததுங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எயிட்ரோ எயிரோங்கிற வார்த்தை. அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, 14:53. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அரோஸ்னு அர்த்தம், எந்திரிச்சு போகிறது, அரைஸ். இப்போது அவங்க குஷ்ரோகிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே உட்காந்துட்டு படுத்துட்டு இருந்துருக்குறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைக்கு மேலே அவருடைய மரணம் நடக்குது.
அந்த மரணத்தில் பூமி அதிர்ச்சி ஆகுது. அந்த அதிர்ச்சி வந்தோடனே இந்த ஜனங்கள் வெளியே வந்திருக்காங்க. வெளியே வர வர அவங்களுக்கு அந்த குஷ்ரோகம் குணமாயிருக்குது. புரியுதுங்களா? ரொம்ப சந்தோஷத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அடுத்த நாள் உள்ளே போய் தாங்கள் குணமானதை காட்டுறாங்க. ஏன்னா இவங்க எந்திரிச்சு போனாங்கன்னு தான் இருக்குது. உயிர்த்தெழுந்துங்கிற வார்த்தை அங்கே இல்லை. ஆனால் பின்னாடி அந்த உயிர்த்தெழுதல், அந்த உயிர்த்தெழுதல்ங்கிற வார்த்தையினுடைய ஒரிஜினல் க்ரீக் வேர்டு என்னென்னா அனாஸ்டசிஸ். அனாஸ்டசிஸ்ங்கிற வார்த்தை வந்தால் தான் செத்து போனவங்க உயிரோடு இருந்தாங்கன்னு அர்த்தம். ஆனால் இங்கே அந்த வார்த்தைகளே வரல. எயிரோ எயிரோ அப்படிங்கிற வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவர்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்துன்னு இருக்கு இல்லையா, அந்த சரீரங்கள்ங்கிற வார்த்தைக்கு வந்து இங்கிலீஷில் பாடின்னு இருக்கும், அதை வந்து க்ரீக்கில் ஸ்லேவ்ஸுன்னு தான் போட்டிருக்காங்க. அந்த பாடிங்கிறதுக்கு ஸ்லேவ்ஸ்னால் என்ன அர்த்தம், ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறோம். ஸோ அந்த நம்பர் கூட கொடுத்துருக்காங்க 4983 பாருங்கள். ஆக்சுவலாக இதனுடைய ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொல்கதா மலைக்கு மேலே ஜீவன் விடுறார். அவங்க அந்த மலைக்கு கீழே இருக்கிற கல்லறையில், கீழேனா ரொம்ப கீழே இல்லை, அது ஒட்டி கீழே பகுதி, அங்கே குடியிருந்திருக்காங்க, படுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போது இயேசு கிறிஸ்துடைய மரணம் நிகழும்போது அங்கே திடீர்னு ஒரு பூமி அதிர்ச்சி. அந்த பூமி அதிர்ச்சியில் இவங்க வெளியே வர்றாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது இவர்களுடைய குஷ்டரோகம் குணமாயிருக்கு. அதனால தான் பாருங்கள், கல்லறைகளும் திறந்தது. நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்கள், செத்து போனவங்கள ஏற்கனவே மரணமான நிலைமையில் இருக்கிற குஷ்ரோகிகள் தான், இவங்க பரிசுத்தமாகி இவங்க எந்திரிச்சு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா பரிசுத்த நகரத்துக்குள்ளே. அப்போ எருசலேம் தான் அதை சொல்கிறான், எருசலேம் நகரத்தை பற்றி சொல்லுவேன். அப்போ எருசலேம் நகரம் அன்றைக்கி பரிசுத்தமாக இருந்ததா இல்லையா? பரிசுத்தமாக இல்லையே. அப்போது நல்லா புரிஞ்சுக்கலாம், அந்த பரிசுத்த நகரம்ங்கிறது எருசலேம் பட்டணம் அப்படின்னு என்ன அர்த்தம், இவர்களுடைய அசுத்தத்துக்கு அது பரிசுத்தமாக சுத்தமாக இருந்திருக்கு. அதனால தான் இவங்கெல்லாம் வெளியே இருந்திருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா எல்லாம் உள்ளே போனோம். இந்த ஒரு கருத்து இருக்குது பாருங்கள். இந்த கருத்தை இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு சினிமா ஒன்று எடுத்தாங்க. தயவுசெய்து நீங்கள் வேறு மாதிரி தப்பாக நினச்சிக்காதீங்க. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு படம், அதில் வந்து இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து சித்தரித்து சில காரியங்கள் போட்டாங்களாம். இதுக்கு முன்னாடி பென்ஹர்னு ஒரு ஒரு நம்முடைய பைபிளை தழுவின ஒரு படம், ஆனால் ஆக்சுவலாக பைபிள் கதையெல்லாம் இல்லை. அதில் ஒரு வீரனை பற்றி ஒரு படம். அந்த வீரன் வந்து கடைசி நிமிஷத்தில் ஜெருசலேம் பட்டணத்துக்குள்ளே வரான். அப்படி அவன் வரும்போது இயேசு கிறிஸ்துடைய அவரை அடிச்செழுத்திட்டு போகிறத அந்த காட்சிகள் எல்லாம் காமிப்பாங்க. இதில் நிறைய இதுக்கு முன்னோர்களெல்லாம் இந்த இந்த படத்தை எடுத்தவங்கெல்லாம் சில ஆராய்ச்சிகள் பண்ணி எப்படி வந்து அந்த குஷ்ரோகிகள் போயிருக்க வேணும், குணமாக இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியாது, ஆனால் அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த கல் அந்த மேலே அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது அந்த சிலுவையில் இருக்கிறது அவருக்கு வரக்கூடிய அந்த ரத்தம் அது அப்படியே கீழே ஒழுகி 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 அந்த கல்லறைக்கு கீழே வந்து அந்த குஷ்ரோகிகள் மேலே பட்ட உடனே அவர்கள் குணமாகி போகிற மாதிரி அந்த ஒரு காட்சி இருக்கும். ஆனால் உண்மையானு தெரியாது. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படி அவங்க வந்து என்ன இமேஜினேஷனில் எடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பாவ குஷ்டத்தில் இருந்து இல்லையா இந்த கூட்டுக்குள்ளே கஷ்டப்படுறாங்க பாருங்கள். யார் தெரியுமா, இன்றைக்கி உலக ஜனங்கள் இந்த கூட்டுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இதுதான் கூடு, இது ஒரு குகை மாதிரி, இதில் ரொம்ப சந்தோஷமாக திணிச்சிருக்கிறாங்க. ஆனால் திருச்சபையின் பிள்ளைகள் தான் நம்முடைய இந்த கூடுக்குள்ளே பாவமும் செய்ய முடியாமல் பரிசுத்தமும் ஆக முடியாமல் பாவமும் செய்து கொண்டு பரிசுத்தமாக இருக்கக்கூடிய முயற்சி செய்து கொண்டு தவிச்சிட்ருக்கிறோமா, குணமாக கஷ்டப்பட்டுருக்கிறோமா? அப்படி குணமாக கஷ்டப்படும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மறுபடியும் நம்மை அழைத்து நம்மை சுத்தமாக இருக்க ரெடியாக இருக்குங்க. அதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய நாள். அன்னைக்கு இந்த குஷ்ரோகிகள் எல்லாம் தீட்டானவர்களாக தள்ளி வச்சாங்க இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தீட்டு மாற நிலைமைக்கு தங்களை எப்படி சொல்கிறாங்கன்னா அது நமக்கும் பொருந்துமா பாருங்கள். ஏசாயா 64 அதிகாரம் 6 வசனம்,
நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள். நம்ம இன்னைக்கு கூட அப்படித்தான். இன்னைக்கு சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எப்படி தெரியுங்களா, நம்ம நினைக்கிறோமா நம்மெல்லாம் பரிசுத்தவான்கள், மற்றவங்க சபையில் இருக்கிறவங்கெல்லாம் சபையினுடைய அழைப்புக்குள்ளே இல்லை. நான் சொல்கிறது என்ன தெரியுமா, அதாவது இப்போ நம்ம ஒரு ஐக்கியத்திற்குறோம் வைங்களேன், நம்மளும் தேவனுடைய உண்மையான சத்தியத்தை தெரிஞ்சுட்டுருக்குறோம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமா, இதே சத்தியத்தில் இருக்கிற இன்னொரு சகோதரர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறது இல்லையா, அதான் அர்த்தம். நாங்கள் மட்டும்தான் பரிசுத்தவான்கள், எங்களுக்கு தான் சத்தியம் தெரியும், எங்களுக்கு தான் ப்ராப்பர். அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா, உங்களுடைய நீதிகள் அழுக்கான கந்தை. நீங்கள் சுயநீதி பேசிகிட்ருக்கிறீங்க, நம்மளை பார்த்து தேவன் சொல்லுவார். அப்படின்னா நாம் கூட எதில் தான் இருக்கும், குஷ்டத்தில் தான் இருக்கும் இல்லையா. உலக ஜனங்கள் ஏதோ பாவ குஷ்டத்தில் இருக்கிறோம். நம்ம என்ன என்ன குஷ்டத்தில், சுயநீதி என்கிற குஷ்டத்தில் இருக்கிறோம். பாவத்தில் இருக்கிற குஷ்டமாவது குணமாயிருங்க, சுயநீதி என்கிற குஷ்டம் குணமாகாது. நல்லா புரிஞ்சுக்கலாம், என்னைக்கு இந்த சுயநீதி எடுத்துட்டு தெய்வ நீதியை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரமோ, அப்போ தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான மனநிலைக்குள்ளே வருவோம். அது வரைக்கும் நம்மளை பிடிச்ச குஷ்டம் தீரவே தீராது சரியா. இந்த குஷ்டத்தை எப்படியாவது தீர்க்கணுங்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்காருங்க, இன்னமும் நமக்காக அந்த நிலைமையில் இருக்காருங்க. ஆனாலும் சிலுவையில் உயிரோடு இல்லை, அவர் மரித்து விட்டார். இப்போ ரெண்டாம் வருகையில் வந்து காரியங்கள் அது தனி, ஆனால் இன்னும் அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் மரித்த அவர் உடலும் மரித்த அவருடைய இரத்தமும் அப்படியே இன்னும் நமக்கு முன்னாடி நிற்குதான். இன்னும் பரிசுத்தமாவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார் சரிங்களா. நம்மக்கிட்ட இனிமேல் இந்த சுயநீதியை பேசிடவே கூடாது. நிறைய வசனங்கள் படிச்சுக்கிறோம், புளிப்பை பற்றி படிக்கிறோம். நம்ம ஏரியாவிலேயே புளிப்பு இருக்கக்கூடாதா, நம்முடைய சபைகள் இருக்கக்கூடாது, நம்ம எங்கெங்கெல்லாம் சத்தியம் பேச போகிறோமோ அங்கே அந்த புளிப்பு, புறங்கூறுதல், பாவம், துஷ்ட எண்ணம், துர்க்குணம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் அதிகமாக நம்மளை சுய நீதிக்கு தான் வழி நடத்தும். அப்போ நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள். இன்னமும் குஷ்ரோய்களைப் போல பாளையத்துக்கு புறம்பு இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவரே அப்படித்தான் இருந்தார். பாருங்கள் எப்படி இருக்கிறது நிருபத்தில், ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தமும் பாவங்களின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரங்களை கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அடுத்த வசனம் வாசிக்கலாம், எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்குள் புறம்பே பாடுபட்டார். வசனம் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா, இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக. அப்போ அவர் பாடுபட்டதே, அந்த இரத்தம் சிந்தனதே ஜனத்தை பரிசுத்தம் பண்ணுறது தான். அப்போது நம்ம வாழ்க்கையில் அந்த பரிசுத்தமாகிறது நடக்கவே இல்லைன்னா அவருடைய ரத்தம் நம்மக்கிட்ட வரவே இல்லைன்னு அர்த்தம். அல்லது நாம் ரத்தத்துக்கிட்ட போகல, அது அப்ளை ஆகலை. ஒருவேளை இத்தனை வருஷங்களாக அது அப்ளை ஆகாமல் இருந்தால் பரவாயில்ல, போதும். கடைசியாக ஒரு வருஷம் ஒரு வாய்ப்பை தேவன் கொடுக்குறார் பாருங்கள். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துல போகக்கணும், அவரிடத்துல. அப்போ அவர்கிட்ட தான் போகணும், அப்போ போகும்போதே அவருடைய நிந்தையை சுமந்துட்டு போகணும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா. பவுல் எழுதுகிறார் இல்லையா, நாம் பிற்கிற அப்பம் அவருடைய சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா, அந்த ரசம் அவருடைய ரத்தத்தில் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா. அப்போது நம்முடைய தியாகமும் கிறிஸ்துவுடைய தியாகமும் ஒன்றா சேர்ந்துருக்குன்னு தெரியாதா, நீங்கள் தியாகம் பண்ண அவர் மாதிரியே பண்ணுவேன் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்வதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதை செய்கிறோமா இல்லையாங்கிறத நாம் என்ன செய்கிறோம், பரீட்சை பார்க்கக்கூடிய நேரம் அதுதான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த பந்தி. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அன்புக்குரிய சகோதர சகோதரி, 1 யோவான் 2:1
என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். என் பிள்ளைகளே, இது உலக ஜனங்களுக்கோ கிறிஸ்தவ ஜனங்களுக்கோ இல்லைங்க, நமக்கு தான். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டு செய்யாதீங்கன்றார். ஒருவேளை நீங்க செய்துட்டீங்கன்னா கூட நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார். எப்போ தெரியுங்களா? தயவு செய்து நம்ம புரிஞ்சுக்கலாம். எந்த டைமில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறாருன்னா, நம்ம மரணத்தை நினைவு கூறும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் வந்து நிற்கிறோம். மேலும் பரிசுத்தமாவதற்கு, நம்முடைய உணர்வுகளை தட்டி எழுப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ரத்தம் இருக்கு. ஆனால் நம்ம வந்து முன்னாடி நிற்கும்போது எந்த விதத்திலும் தேவனுக்கு தகுதி இல்லாதவங்களா, கிறிஸ்துவுக்கு தகுதி இல்லாதவங்களா, நிராதிபாணிகளாக நிற்கும்போது நமக்கு அந்த தைரியம் வராது. ஆனால் உணர்வு வருது, ஒரு சிலருக்கு வரும். அந்த உணர்வு என்ன சொல்லும்னா, அப்பா தேவனே, உம்முடைய குமாரனுடைய சரீரத்தையோ ரத்தத்தையோ பருவதற்கு நான் பாக்கியவான் அல்ல, எனக்கு எந்த தகுதி இல்லை, நான் தொடர்ந்து பாவத்திலே தான் இருந்துட்டு வந்திருக்கேன், என்னால் உமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, என்னால் உமக்கு எந்த மகிமை இல்லை. ஆனால் அது இப்போ உணர்றேன். ஆனால் உணரும்போது நான் மறுபடியும் ஒரு முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்காகவும் உங்களுடைய குமாரனுக்காகவும் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ற உணர்வோடு நம்ம பக்கத்தில் வந்து நிற்கும்போது தெய்வ நீதி நம்மளை பார்த்து என்ன சொல்லும்னா, நீ பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு சொல்லுவான். ஏன்னா அதுதான் தெய்வ நீதி. அந்த டைமில் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து பாருங்கள், இப்போ தான் நமக்கு பரிந்து பேசுகிறாரா. எப்படி தெரியுமா? தேவனிடத்தில், அப்பா இவர்களெல்லாம் உம்முடைய பிள்ளைகள், ஏதோ பலவீனத்தில் ஏதோ ஒரு வகையில் பாவம் செஞ்சிட்டாங்க, நான் ரத்தம் சிந்தனதே இவங்களுக்காக தான், மறுபடியும் பாவத்தில் இருக்காங்க. இப்போ கூட என்னுடைய ரத்தம் இங்கே முன்னாடி இருக்குது, என்னுடைய சரீரம் இருக்குது, இதை சாப்பிட்டு அவங்க உணர்வடை இருக்குது, நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று சொல்லி நமக்காக பிதாவினிடத்தில் தேவன் இந்த இடத்துல தாங்க பரிந்து பேசுவார். அப்படி நான் கவனிக்கிறேன். எவ்வளோ பெரிய மேஜர் டைம் பாருங்கள், நமக்காக பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் நின்று பரிந்து பேசக்கூடிய ஒரு டைம் அதுதாங்க. அதை உணர்வுகளாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபையின் ஆதார பலி அவர் தான். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யறதுக்கு தேவனுடைய கிருபையின் ஆதாரமே அவர் தான். அந்த கிருபையின் ஆதாரம் நமக்காக ஜெபிக்குதான். தேவனே, உங்களுடைய பிள்ளைகளை மேலும் பரிசுத்தமாக ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவங்கள சாப்பிட்றதுக்கு அனுமதிங்க. இயேசு கிறிஸ்து சொன்னா தேவன் கேட்காம இருப்பாரா? கேட்பாரா? கேட்பாருங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம் தெரியுங்களா? நம்ம உண்மையாலுமே உணர்வுள்ளவர்களாக இருந்து அந்த திராட்சரசத்தையும் அந்த சரீரத்தையும் நாம் சாப்பிடும்போது அடுத்த நிமிஷம் நம்ம உயிரோடந்தோம்னா தேவன் கிறிஸ்துவுடைய ஜபத்தை கேட்டு மேலும் ஒரு வருஷத்தை தேவன் நமக்கு இரக்கத்தோட கூட்டி கொடுத்துருக்கிறார் என்று புரிஞ்சுக்கணும். அதனால இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மகிட்ட பேசுகிறார். ஒன்று குறைந்தர் 10:15 வாசிங்க. உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நான் நீங்கள் ரொம்ப புத்திசாலிக, நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் நிதானித்து பாருங்க, ரீசன் பண்ணுங்கங்கிறார். அதாவது இந்த இப்போ தமிழில் இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கு, புரிஞ்சுக்கிறங்க. நான் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். அதாவது நம்முடைய கேரக்டருக்கு பாருங்கள், அந்த கேரக்டர் கிறிஸ்துவுடைய தியாகத்தில் ஐக்கியமாக இருக்க வேணும்னு உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அப்பம் பிட்கப்பட்டு ஒவ்வொருவருக்குள்ளேயே வரும்போது நம்ம எல்லாரும் ஒரே சரீரம், ஒரே விதமான சரீரம். அதனால தான் அதனுடைய அர்த்தத்தை சொல்லுவாங்க, பல கோதுமை மணிகள் ஒன்றாக அரைக்கப்பட்டு இல்லையா, அது எண்ணெயில் விட்டு ஒன்றாத்தான் வேகணும், அப்போ தான் அது அப்பமாக மாறும். அப்போ நம்ம ஒவ்வொரு விதமான கோதுமை மணிகள் நம்மெல்லாம் வந்து ஒன்றாக அரைக்கப்படணும், ஒன்றாத்தான் வேகணும், ஒன்றாத்தான் சாகணும். பல திராட்சை பழங்கள் ஒன்றாக பிழியப்பட்டு அது திராட்சை ரசமாக உருவாகும். நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தியாகம் பண்ணும். நம்மெல்லாம் ஒரே சரீரம், கிறிஸ்து மரணமாகி நம்மளை ஒன்றா சேர்ந்துருக்காரு.
அப்புறம் ஒன்றா சேர்ந்துருக்காருங்கிற போது அதற்கு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணோம்னா அதை பார்ப்பதற்கு கூட நமக்கு தகுதி இல்லாமல் போய்டும் இல்லையா. அதனால தான் அடுத்த வசனம் பாருங்க, அந்த ஒரே அப்பத்திலே நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரம். அப்போ சபையில் ஒரே சரீரம்ங்கிறத புரிஞ்சுட்டு அடுத்தது அடுத்த வருஷம் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் போது நம்முடைய சபை மக்கள் எல்லாம் ஒரே சரீரம். ஒருத்தருக்காக ஒருத்தர் கவலைப்படணும், ஒருத்தருக்காக ஒருத்தர் என்ன பண்ணணும், கனம் பண்ணணும் இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். இதுதாங்க சரீரம். இதை செஞ்சு காட்டணும். இது செய்து காட்டாமல் சும்மா வந்து எல்லாருமே நாங்களும் அப்பத்தை புசிக்கிறோம் திராட்சை ரசம் பரிமாறணும்னு சொல்லி பரிமாறணும்னா நம்முடைய பந்தி நமக்கே சுருக்கும் கண்ணியமாயிருமா இஸ்ரேல் ஜனங்க மாதிரி. அன்புக்குரிய சகோதரர்களே, மனப்பூர்வமாக அந்த காரியத்தை நம்ம செய்யணும் இல்லையா. ஸோ இதற்கு தேவன் கொடுத்த விலை தம்முடைய குமாரனுடைய சரீரத்தினுடைய கொடூரம் மரணம், இயேசு கிறிஸ்து கொடுத்த விலை தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்கார் தன்னுடைய சபைக்கு. ஸோ இவ்வளோ பெரிய தியாகத்தை தேவன் பண்ணும்போது தேவாலயத்துடைய திரைச்சீலை ரெண்டாக கிழிஞ்சுது, பூமியும் அதிர்ந்தது படிக்கிறோம் இல்லையா. இதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, பூமியை அதிர்ந்துருச்சான். கேள்வி என்ன, ஏன் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, பயங்கரமாக மந்தாரமாக இருந்ததுன்னெல்லாம் படிச்சோம் இல்லையா. அதை பார்த்துட்டு நூற்றுக்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் கவனிங்க, நூற்றுக்கு அதிபதியை வந்து கொர்னேலியஸ்ன்னு சொல்கிறாங்க இருந்திருக்கலாம், ஆனால் அவரோட கூட காவல் காத்திருந்தவர்களும் அந்த பூமி அதிர்ச்சியை பார்த்துட்டு சம்பவித்த காரியங்களை கண்டு பயந்து பாருங்க, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன்னு சொன்னாங்களாம். திங்க் பண்ணி பாருங்க. அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சூழலை கவனிங்க, நம்ம கண்ணு முன்னாடி திடீர்னு ஒரு பூமி அதிர்ச்சி வந்து அப்படியே மலைகள் பிளந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இது என்ன தெரியுங்களா. எங்களுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்லி கொடுத்த மூத்த சகோதரர்கள் இதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க, சொன்னோன்னே அதிர்ச்சி ஆயிட்டோம், அதிர்ந்துட்டோம். அந்த மாதிரி ஒரு விளக்கம் என்ன தெரியுங்களா, கவனிக்கிறீங்களா, பிதாவாகிய தேவன் மகா நீதிபரர் தன்னுடைய நீதிக்காக தான் ஏற்படுத்தின சட்டத்துக்கு தானே கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய சொந்த மகனை ஒரு கொடூரமான மரணத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க. நம்ம சொல்ல முடியா என்னதாக இருந்தாலும் அவருடைய பையன் புரியுதுங்களா, அவர் வந்து தன்னுடைய பாடு மரணத்துக்குள்ளே போகும்போது பிதாவாகிய தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும், ஒரு தகப்பனாக நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க, ஒரு தகப்பனா அப்பா ஏன் என்னை கைவிட்டீர்னு கத்தும்போது பிதாவாகிய தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும், தன்னுடைய மகன் இல்லையா, ஒன்றுக்கும் இல்லாத ஜனங்களுக்காக ஒரு கொடூர மரணத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அது தேவனுடைய நீதி சொல்லி கொடுக்குற விஷயமா புரியுதுங்களா. தன்னுடைய மகன் இந்த பூமியில் ஒரு கொடூரமான மரணத்தை அவர் சத்தம் போட்டு அவர் மரணிக்கும் போது தேவன் தன்னுடைய மகன் மேலே வைத்த உணர்வு தான் அந்த பூமி எதிர்ச்சியா. யோசனை பண்ணி பாருங்க, அப்படியே பூமி எதிர்க்குதான், என்னுடைய மகன் செத்து போயிட்டார் அந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்க. பிதாவாகிய தேவனுடைய உணர்வு அது, அதனால தான் அந்த பூமி என்ன ஆகுதா பயங்கரமாக அதிர்ந்து பார்க்குது. இதில் என்ன நடந்திருக்கு தெரியுங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்துக்குள்ளே போகும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன் பிதாவாகிய தேவன் சொன்னாரா. அவர் வந்து மரணத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பிதாவே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சொல்லும்போது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் ஒரு சத்தம் வந்தது, எல்லாரும் இடி முழக்கம் வந்துச்சுன்னு சொல்லி கவனிச்சாங்களா. ஆனால் தேவனுடைய ஒரு மகா பெரிய நீதிக்காக தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லும்போது ஏன் தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு ஏற்கனவே சப்ஜெக்ட் பார்த்துட்டோம் இல்லையா. கடைசி நிமிஷத்தில் அவமான சின்னமாக கிறிஸ்து தொங்கும்போது பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவை கொச்சப்படுத்தி கேவலமாக பேசினாங்க, நீ தேவனுடைய குமாரனை கீழே இறங்கிவா. அப்போது அவர் கீழே இறங்கி வர்றதுக்கு தயாராக இல்லை,
தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து ஒரு ஏதாவது ஒரு சத்தம் வருவான்னு பார்த்தார். அந்த சத்தம் வல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அந்த உணர்வு பூமி அதிர்ச்சியாக வெளிப்பட்டதான், பயங்கரமான சத்தமாக வெளிப்பட்டதான். பயந்துட்டு அந்த ஜனங்கள் வாயில் சொல்ல வச்சாரா பாருங்க. மத்தேயு ஏற்கனவே படித்தோம் இல்லையா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் ஒரு சத்தம் வந்துச்சு இல்லையா. இந்த சத்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணம் அடையும் போது வரல, ஆனால் மரணம் அடைஞ்சு ஒரு பூமி எதிர்ச்சியை தேவன் கொடுக்கும்போது அங்கிருந்த நூற்றுக்கு அதிபதியும், நூற்றுக்கு அதிபதியாக ஏற்கனவே விசுவாசிச்சார்னு சொல்லலாம், மற்ற காவல் காத்த ஜனங்கள் கூட என்ன சொன்னாங்களா, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். பாருங்க, அந்த பூமி எதிர்ச்சியின் விளைவா அவர்கள் வாயிலேயே தேவனுடைய குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்ல வச்சாராம். அப்படின்னா தேவன் தன்னுடைய உணர்வை எப்படி வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கார் பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணும். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கோணம் சரியாக இருந்திருந்ததுன்னா தேவனுடைய உணர்வு எப்படி இருக்குன்னு நம்ம சிந்திக்கலாம் பாருங்க. தன்னுடைய மகன் சாகும்போது தன்னுடைய உணர்வை ஒரு பயங்கரமான பூமி எதிர்ச்சியில் வெளிப்படுத்தி காமிக்கிற போது யோசனை பண்ணி பார்க்கலாம். இது ஒருவேளை இது சரியாக இருந்ததுன்னா தேவன் தன்னுடைய மகனுக்காக எவ்வளோ அருமையான உணர்வை வெளிப்படுத்தினார். அதே சமயத்தில் தன்னுடைய நீதிக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை நோக்கி பார்க்கும்போது எந்த உணர்வையும் வெளிப்படுத்தவில்லை, அமைதியாக இருந்தார். அந்த அமைதியாக இருந்துட்டு ஒருத்தர் திடீர்னு வெட்டிச்சு அழுதா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் தன்னுடைய மகன் இறந்து போன உடனே பிதாவாகிய தேவன் தன்னுடைய உணர்வை அவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சியில் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்போது தேவன் தன்னுடைய மகன் மேலே வைத்த உறவை அவர் தெளிவாக காமிக்கிறார் பாருங்க, எவ்வளோ அழகாக. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதா மேலே வைத்த உறவை அவர் எப்படி காமிச்சிருக்கார், இப்போ நாமும் தேவன் மேலே வைத்த அன்பை எப்படி காமிச்சிருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் அந்த தேவனை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கோம், அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், நீங்கள் சுத்தமாகறக்காக என்னிடத்தில் வந்து என்னுடைய அப்பத்தையும் என்னுடைய திராட்சரசத்தையும் பாவனையாக பருகி அந்த உணர்வோடு வெளியே போய் மேலும் சுத்தமாகுங்கள் சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரண நாளை, மரணத்தை, மரணத்தினுடைய சாரம்சத்தை நினைவு கூற சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும், அதை பயபக்தியோடு அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கணும். அப்படி செய்தால் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை தேவன் பார்க்குறார், அவரிடத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உணர்வுகளையும் தேவன் நமக்கு கொடுப்பார். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக.